இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயராமன் அவர்களுக்கும் மேடமேல அமர்ந்து இருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பொறுமையுடன் இங்கே அமர்ந்து நமது பாரத பிரதமரோட 9 ஆண்டு சாதனைகளை பற்றி கேட்பதற்கு இருக்கிறார் என்னோட அருமை தாமரை சொந்தங்களே பொதுமக்களே வணிகர்களே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 9 ஆண்டு நல்லாட்சியில் என்னெல்லாம் செய்தாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்னதான் நமக்காக செய்யல அப்படின்றது தான் நாம பார்க்கணும் தொடர்ந்து நம்மளுடைய நிர்வாகிகள் இங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்மளோட இந்த தேசத்திற்காக பாரத பிரதமர் என்னென்ன தந்திருக்கிறாங்க அப்படின்னு பட்டியலிட்டு பல விஷயங்களை சொன்னாங்க நான் இப்ப வந்து அனைவருக்கும் நம் நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் தெரிந்த அனைத்து திட்டங்களும் அது இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்துல இத்தனை நல்ல திட்டங்களை சொன்னாங்க அனைவருக்கும் தண்ணீர் வசதி 100% தண்ணீர் வசதிங்க இங்கே தமிழகத்துல மட்டும் இல்லைங்க அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் நம்ம எங்க இந்த சிட்டிக்குள்ள இருந்துட்டு இருக்கோம் நீங்க உங்களோட சொந்த ஊரு இல்ல உங்களோட சொந்த பந்தத்தை பார்க்க கிராமத்துக்கு போய் பாருங்க தண்ணி இல்லாம மைல் கணக்கா போய் கஷ்டப்பட்டு தண்ணியை சுமந்து கொண்டு வந்தவங்களுக்கு தெரியும் ஜல் ஜீவன் மிஷனோட அருமை ஒவ்வொரு வீட்டு வாசல் வாசல் வரைக்கும் தண்ணீர் கொடுக்குறாங்க பாரத பிரதமர் வீடுங்க ஆவாஸ் யோஜனா என்கிற திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா கான்கிரீட் வீடுகள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்குறாங்க நம்ம பாரத பிரதமர் யாருங்க தருவாங்க 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு ஒரு காப்பீடு திட்டம் வேணும் என்றால் அதற்கு குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்குங்க அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் மேல கொரோனா டைம்ல எனக்கு முன்னாடி பேசின அவர் நிர்வாகி அவர் சொன்னாரு கொரோனா டைம்ல நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உயிர்களை காப்பாற்றுவதற்கு மட்டும் இல்லைங்க வெளி கண்ட்ரீஸ் மத்த நாடுகளுக்கு நம்ம தடுப்பூசியை உற்பத்தி செய்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்திருக்கிறோம் நாம அப்படி ஏற்றுமதி செய்த காரணத்திற்காக தான் இன்னைக்கு நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அமெரிக்காவில எங்க அமெரிக்கால இதற்கு முன்னாடி எந்த பிரதமரும் இந்தியாவுக்கு போனா ஓரமா நிக்க வச்சிருவாங்க ஏதாவது ஒரு போட்டோல இதுக்கு முன்னாடி நடந்த பல நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்க ஓரமா எங்கேயாவது ஒரு நின்று நிக்க வச்சிருப்பாங்க பாரத பிரதமர்கள் இப்போ காலில் விழுறாங்க மற்ற நாடுகளோட தலைவர்கள் இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு ஏறாங்க குங்க வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நாம எல்லாரும் டிவியில பார்த்திருப்பீங்க நம்மளோட பாரத பிரதமருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு அமெரிக்கா அப்படின்னு மிகப்பெரிய தொழிலதிபர் சோசியல் பிளாட்ஃபார்ம்ல நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ட்விட்டரோட அதிபர் அவர் வந்து எலான் மஸ்க் அவர் பேருங்க அவரு சொல்லி இருக்கிறார் அவன் வெரி பிக் ஃபேன் ஆஃப் நரேந்திர மோடிஜி அப்படின்னு அதே போல அமெரிக்காவில் இருக்கிற பல தொழிலதிபர்கள் முன்னணி திரைப்பட நடிகர்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியே ஃபேன் நாங்க அப்படின்னு பெருமையோட சொல்றாங்க ஆனா இங்கே இருக்கிற இந்த விடியா அரசின் கோமாளி கூட்டம் நம்மளுடைய பாரத பிரதமரை பார்த்து என்னன்னு சொல்றாங்க குறைகள் கண்டுபிடிக்கிறாங்க என்னதான் செஞ்சாங்க நரேந்திர மோடிஜி 9 ஆண்டுக்கு ஆட்சிக்கு வந்த இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய அமித்ஷா ஜி அவர்கள் வரும்போது கேள்வி கேட்கிறாங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க எடுக்குங்க என்ன செஞ்சிருக்காருன்னு அவருக்கு தெரியும் எதுக்கு அவர் அந்த கேள்வி கேட்கிறாரு மீடியா முன்னாடி அது அவருக்கு சப்போர்ட்டடா இருக்கிற
கரூர்ல
அமைச்சர் இதே மாதிரி தான் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அவர் வந்து இதே மாதிரி ரிக்வெஸ்ட் போலீஸ் சாராயக்கடை சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல்ல கைதாக போது அந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு அவரோட மொபைல் போன் உடைச்சாங்க அவர் உடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை எடுத்து பாத்ரூமோட ஃபிளஷ்க்குள்ள போட்டாங்க கைது செய்துட்டாங்க கைது செய்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவரை வெளியே விடல ஏன் தெரியுமா அவரோட கைதான அந்த காலாவதி இப்ப அவர் இருக்கிற அந்த அதே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு ஆதாரங்களை அழிப்பாரு அப்படிங்கிற காரணத்துக்காக சும்மா இருந்திருக்கலாம்ல உங்களோட முதலமைச்சரே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆதாரத்தோட அரெஸ்ட் செய்ய வரும்போது வாகனம் உடைச்சிருக்காங்க பெண் அதிகாரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த பெண் அதிகாரியே அடிச்சிருக்காங்க நாலு அதிகாரிகள் ஹாஸ்பிட்டலைஸ் அவங்க நாலு பேரு அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க எனக்கு யாரை பிடிச்சிருக்காங்க தெரியுமா முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடி பார்வை இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் திமுக எப்படி பயன்படுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையாக இல்லைங்க இப்போ ஏவல் துறையாக செயல்படுத்துறாங்க இந்த ஏவல் துறை அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்ல அத்தனை இப்ப இந்த காலத்துல யாரையாவது ஏமாத்த முடியுமா நீங்க வேணா டிவி சேனல்ஸ்லயோ இல்ல உங்களுக்காக பெய்டு யூடியூபர்ஸ் இவ்வளவு முடிகை லட்சம் நீங்க இதை பத்தி போடுங்களா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் நீங்க வந்து கைவசம் கையிற்குள்ள போட்டுக்கிட்டு போயிங்களை பரப்பலாம் ஆனா நாம் அனைவரும் பார்த்தோம் யாரு அடிச்சிருக்காங்க எவன் அவன் அடிச்சிருக்கான் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிகாரிகள் எவன் வாகனத்தை உடைச்சிருக்காங்க கைது செய்து இருக்கிறவனுக்கும் அதை செய்தவருக்கும் சம்பந்தமே இல்லை என்னக்கே நடக்குது தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனை காலம் மக்கள் நீங்க ஏமாந்துட்டு இருக்க போறீங்க சொல்லுங்க அவருக்கு முதலமைச்சர் கேட்ட விஷயத்துக்கு கொடுத்த கேசுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போயிருக்காங்கன்னா அரை மணி நேரம் மூச்சு விடாம பேசுறாரு முதலமைச்சர் என்னவோ பெரிய யோகியன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு யோகியன் இல்ல செந்தில் பாலாஜி மாதிரி அவரு நேரம் மூச்சு பிடிச்சு பேசுறாரு அது என்ன மாதிரி பேசுறாரு ஒரு முதலமைச்சருக்கு எப்படி பேசணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அவர் திமுக அவருக்கு மட்டும் இல்ல முதலமைச்சர் நாம் அனைவருக்கும் முதலமைச்சர் அடிப்பேன் பார்த்துப்பேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அநாகரிகமான முறையில பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இப்படி செந்தில் பாலாஜி அவர்களோட விஷயம் நடந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் கொண்டு வந்து பேசுறாருங்க ஒரு ஆபாச பேச்சாளர் இது திமுக ஆரம்ப காலத்துல இருந்தே செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆபாச பேச்சாளர்களை வைத்து மேடையில பேச வச்சு கருணாநிதி அவர்கள் எல்லாம் இந்த வெற்றி கொண்டாங்க போன்ற ஆபாச பேச்சாளர்களை வச்சு மிக கேவலமாக இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பேசுவதை பார்த்து கை தட்டி ரசிச்சாங்க அந்த ஆபாச பேச்சுக்களுக்காகவே அவரே போல பல பேருக்கு பல மேடைகள் வழங்கப்பட்டது அவரோட பாதையை பின்பற்றி இப்ப வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆபாச பேச்சாளர்களை கொண்டு மக்கள் ஒரு சில பேர் வந்து அந்த பேச்சை பத்தி கேட்காம இருந்ததவங்க இருப்பீங்க பட் என்னால அந்த விஷயத்தை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத உங்களிடம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆன்லைன் இருக்குங்க இப்ப வந்து டிஜிட்டல் உலகம் யார் என்ன தப்பு பண்றாங்க யார் என்ன பேசியிருக்காங்க நம்ம வந்து மொபைல் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா அனைத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தெரியும் தேடி தேடி இருந்தா பாருங்க கொண்டு வந்து பேசுறாங்க செந்தில் பாலாஜி கைதாக உடனே பேசுறாங்க ஏன் பேசுறாங்க முதல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு அதாவது திமுக ஆட்சியில் அவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் ஊழல் சம்பந்தப்பட்டதோ அவங்களோட மக்கள் விரோத செயல்களோ இல்ல அவங்களோட அட்டூழியங்களை பத்தியோ யாராவது உங்களை பேசுறாங்க வெளிப்படையா உங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்கன்னா உடனே வந்து அதை மறைப்பதற்கு மக்களிடம் அந்த அது ரொம்ப ஹைலைட்டடா ஒரு மும்மரமா பேசிட்டு இருப்பாங்க மீடியால எல்லாம் அந்த விஷயத்தை அப்படியே மறக்கடிப்பதற்காக ஒரு செலிபிரிட்டி ஒரு நடிகர் இல்ல ஒரு நடிகையை கொண்டு வந்து பேசி வைப்பாங்க பாத்துக்கீங்களே நிறைய பேரோட பேர்கள் உங்களுக்கு தெரியும் யார் யார் பேசுவாங்கன்னு ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து பேசுவாங்க இல்ல ஆபாச பேச்சாளர்களை கொண்டு வந்து யாராவது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மக்களுக்கு நல்லா முகம் தெரிந்த தலைவர்களை பத்தி மிக இழிவாக ஆபாசமாக பேசி அங்க ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி விடுவாங்க அதுதாங்க நடந்திருக்கு இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி
நமக்கு தெரியும் இதுல வர ஒரு சில பேர் திமுகவங்க என்ன பண்றாங்க திமுக பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிற கட்சி ரொம்ப யோக்கியமான கட்சி அப்படினு கொண்டு வந்து பேசுறாங்க எந்த விதத்துல திமுக யோக்கியமான கட்சி என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கூடிய கட்சி திமுக என்று சொல்வதற்கு 1989ல நாம பார்த்தோம் சட்டமன்றத்தில் அம்மா ஜெயலலிதா அவர்களோட புடவையை புடித்து இழுத்து அவங்க முடியே அப்படி எல்லாம் முடியெல்லாம் பிச்சி அப்படி போட்டு அம்மா வெளியில அழுதுட்டே வந்தாங்க யார் அதற்கு காரணமாக இருந்தவங்க யாரு இப்போ திமுகவோட பொதுச் செயலாளராக இருக்க முடிய துரைமுருகன் அவரோட கூட்டாளிகள் இது யார் முன்னிலையில நடந்தது அப்போது கழக தலைவர் அப்போது இருந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் முன்னிலையில நடந்தது தடுத்தாரா அதுதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கூடிய ஒரு கட்சியா இப்ப நாம பாக்குறோம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசி இருக்காரு அப்படின்றத நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியலன்னா ஆன்லைன்ல தேவ செய்த இளைஞர்களே தேவ செய்து பாருங்க எப்படி பேசி இருக்காங்க அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை என்ன பேசி பாருங்க எவ்வளவு கேவலமா பேசி இருக்காங்க என்ன உதயநிதி ஸ்டாலினும் ஒண்ணு சும்மா இல்லங்க சரி தலைவர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னா மினிஸ்டர்கள் அமைச்சர்கள் கேகேஎஸ்எஸ் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு புகார் கொடுக்கிற அந்த பெண்ணை அந்த புகாரை வச்சு அடிக்கிறாங்க பொன்முடி அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தா வயதுல பெரிய ஒரு தாய் அந்த தாயே அவமானப்படுத்துறாங்க பொதுவெளியில அதுவும் நம்ம வந்து ஆன்லைன்ல பார்த்தோம் இதெல்லாம் வந்து நாங்க உருவாக்குற கதை இல்லைங்க திமுகவை போல இல்லாத ஒரு கதையை உருவாக்கி அதை மக்களுக்குள்ள பரப்புரை செய்ய வேண்டும் என்ற அவசியம் பாஜகவுக்கு இல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில திமுக இப்படிப்பட்ட ஒரு ஊழலாட்சி செய்து வருகிற இந்த நேரத்துல நம்மளோட நேற்று முந்தினம் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இங்க வரும்போது அவர் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்துல ஆட்சி மாற்றம் தேவை தமிழகத்துல இதுக்கு ஆட்சி மாற்றம் தேவை ஊழலை ஒழிப்பதற்கு ஊழலை ஒழிப்பதற்கு இங்க ஆட்சி மாற்றம் தேவை அமித்ஷாஜி வரும்போது அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு தமிழகத்துல இருந்து நமக்கு ஒரு பிரதமர் தேவை தமிழகத்தில் இருந்து நமக்கு ஒரு பிரதமர் தேவை இத்தனை ஆண்டு காலம் நமக்கு தமிழகத்தில் இருந்து ஒரு பிரதமர் இதுவரைக்கும் வரலங்க ஆனா தகுதியானவர் ஒருத்தர் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு ஒரு பிரதமர் கிடைக்க போகிறார் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி இன்னைக்கு அண்ணாமலையை பார்த்து மக்கள் இளைஞர்கள் போடோடி வருகிறார்கள் இருக்கிறார்களா அண்ணாமலையை போல அன்பான பண்பான அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு தங்க தமிழ் மகனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பலர் வாங்க உட்கார்ந்து பேசுங்க முதலமைச்சரே வாங்க நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூப்பிடுறாங்க வாங்க தம்பி வந்து உட்கார்ந்து பேசுங்க அண்ணாமலைக்கு எதிராக வந்து உட்கார்ந்து பேசுங்க எங்க வராங்க பயந்து ஓடுறாங்க போயிட்டு ஏதோ ஒரு மேடைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எதையோ ஒண்ணு பேசிட்டு ஓடிடுறாங்க அதுவும் எப்படிங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை படிச்சுட்டு போயிடுறாங்க இவங்க தமிழகத்துக்கு என்ன செஞ்சாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாஜி கிட்ட கேட்கும் போது அவர் ஒரு பட்டியல் கொடுத்தாரு என்னென்ன செஞ்சிருக்கோம் நாங்க பாஜகவோட ஆட்சியில உங்களுக்காக நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு காட்டினாரு மொத்தம் தமிழகத்துக்கு 36,125 கோடி ரூபாயோட நலத்திட்டங்களை நம்மளோட பாரத பிரதமரோட நல்லாட்சியில் வழங்கியிருக்காங்க எப்படிங்க 36,000 கோடியோட நம்மளோட பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் சொன்னாருங்களே என்ன சொன்னாரு திமுகவோட மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாவோட ஊழல் செய்திருக்காங்க எப்படி எவ்வளவு நாள்ல ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டு யாருக்கு சேர வேண்டிய பணம் உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேர வேண்டிய பணம் உங்களோட ரோடுகளை பத்தி அவங்க மேடம் பேசும்போது சொன்னாங்க உங்களுக்கு தண்ணீர் வசதிக்காக கொண்டு வர கொடுக்கப்பட்ட பணம் எடுக்கப்பட்ட பணம் உங்களுக்கு மின் விளக்குகள் இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட பணம்
சபரீசனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஊழல் செய்திருக்கு அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக பிடிஆரை அவரோட துறையை மாற்றியிருக்காங்க. ஊழல் செய்த காரணத்திற்காக ஆவடி நாசர பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவரை மாத்தினாங்க. தெரியுமல்ல, நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஆனா ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி ஆதாரங்களோட சிக்கி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கு திமுக ஏன் இவ்வளவு யோசிக்கிறாங்க? அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இரவன்று கூட பார்க்காம அனைத்து குடும்பத்தில் இருக்கிற அனைத்து நபர்களும் அவரை பார்ப்பதற்கு ஹாஸ்பிட்டல் போய் நிற்கிறாங்களே, என்ன விஷயம்? திமுகவோட குடுமி செந்தில் பாலாஜி கையில் இருக்கு. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அமெரிக்க பயணம் போனதை பத்தி நம்ம பார்த்தோம். முக்கியமா இரண்டு எக்ரிமெண்ட்ல இன்னைக்கு சைன் பண்ணி வந்திருக்காங்க. இன்னும் மேல நிறைய விஷயங்கள் நம்மளோட இந்தியாவோட முன்னேற்றத்துக்காக உலக அளவில் மற்ற நாடுகளோட இணைந்து இந்தியா வந்து வசுதைவ குடும்பகம், நாம வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைவரும் எல்லோரும் எல்லா ஜாதியினரும் எல்லா தரப்பு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்மளோட பாரத பிரதமர் பல விதமான நலத்திட்டங்களை தன்னு நம்மளை முன்னேற்றி கொண்டிருக்க இந்த நேரத்துல இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வெளிநாடுகளில் அவரே ஒரு விஸ்வகுரு. நம்ம வந்து நம்ம இந்தியாவில் ஒரு வாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளேயே விடல ஒரு ஒயிட் ஹவுஸ், அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹவுஸ் உள்ள நம்மளோட பிரதமரையே உள்ள விடாம இருந்த ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்மளோட பிரதமரை உலகத்துக்கே குருவாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிற பாரத பிரதமர் இன்னைக்கு அங்க போய் தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய யோகாவோட பெருமையை 191 நாடுகள்ல அதோட பெருமையை கொண்டு போய் சேர்த்து அத்தனை நாடுகளோட பிரதிநிதிகளோட உட்கார்ந்து யோகாவை பத்தி யோகாவோட பெருமையை பத்தி பேசுறாரு. அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருக்கிற இப்பதான் பார்த்த கொஞ்ச நேரம் முன்னாடி பைடன் அவர்களோட உட்கார்ந்து மீடியால பேசுறாங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவோட சரித்திரத்துல இரண்டு வாட்டி அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதுக்கப்புறம் எதிர்கட்சி ரெண்டு கட்சியினரையும் உட்கார அவங்க ரெண்டு பேரும் வரவேற்பு கொடுத்து உட்கார வைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குவது மிகவும் ரேரான ஒரு விஷயம். ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டன்ட் ஆட்சி போல ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல இன்னைக்கு நம்மளோட பிரதமர் போய் அமர்ந்து நம்மளோட நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காங்க. இரண்டு எக்ரிமெண்ட் சைன் பண்ணதை பத்தி சொன்னீங்களா, அது வந்து மையத்துக்கு போய் அங்க வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு ஐஎஸ்ஆர்ஓவும் நம்மளோட ஐஎஸ்ஆர்ஓ அவங்களோட நாசாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போர் விமானங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியாவோட அதிகபட்சமான உற்பத்தி கோக்கல் போர் லோக்கல் அப்படின்னா நம்ம நாட்டில உற்பத்தி செய்த பொருட்களை நாம இங்கிருந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நாம அங்கிருந்த பணத்தை நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துறோம்.